ஒரு சமயம் யாராவது ஒரு மனிதர் உங்கள் வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்குவோம். அந்த மனிதர் உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுறாரு, உங்களுக்கு தெரியாமல் திருடிட்டு போயிடுறாரு. இப்போ இதுவே அவர் வழக்கமாக வச்சுருக்காரு, பல வீட்டில் அவர் திருடுறாருன்னு வச்சுங்களேன். அவர் போலீஸ்கிட்ட மாட்டி சிறை தண்டனை அனுபவிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் திருந்திடுறாரு, மனம் வருந்தி திருந்திடுறாரு. அதுக்கப்புறம் யார் வீட்லையும் திருடக்கூடாது, நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அவர் திருந்திட்டாரு அப்படிங்கிறத எத்தனை பேர் நம்புவோம்? இப்போ அவரே உங்கள் வீட்டுக்கு வராருன்னு வச்சிங்களேன், உங்கள் மனசுக்குள்ளார ஒரு விதமான எச்சரிக்கை உணவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் முன்னாடி அவருடைய இறந்த காலத்தில் செஞ்ச அந்த தப்புகள் அவருடைய எதிர்காலத்தவே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிச்சிடும். என்ன தான் அவர் திருந்திட்டேன்னு சொன்னாலுமே அதை நம்ம யாருமே நம்புறதுக்கு, ஒரு சிலர் நம்பலாம், ஆனால் பல பேர் அதை நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி சமயங்களில் நம்ம எப்படி அதை சரிவர கையாளுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். ஒரு சமயம் புத்தர் வந்து அவருடைய ஆசிரமத்தில் இருந்தார். அதே கிராமத்தில் ஒரு திருடனும் இருந்தான். அந்த மனிதர் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் திருடுவான், யாரை பார்த்தாலையும் மிரட்டுறது அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான தீய பழக்கங்களுமே வச்சுருந்தான். இதனால் என்னென்னா எல்லா மனிதர்களுமே இந்த திருடனை பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. இவன் மிரட்டினானா அவன் கையில் இருக்கிற காசு பணம்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டுருக்கு. ஒரு சமயம் திடீர்னு அந்த திருடனை வந்து திருந்திடுறான். இதுக்கப்புறம் நம்ம யார்கிட்டையும் திருடக்கூடாது, யாரையும் மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். முடிவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம புத்தர்கிட்ட போயிட்டு நம்ம சன்னியாசம் வாங்கி நம்ம ஒரு துறவியாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். ஆனால் என்னென்னா அவனுக்கு உள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. நாம் இந்த ஆசிரமத்துக்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக யாரும் விடமாட்டாங்க. ஏன்னா இந்த மனிதர் யார், இவர் எப்படியாப்பட்டவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம இந்த நுழைவாயில், முதன்மை நுழைவாயில் இருக்கும்ல, மெயின் கேட் இருக்குல்ல, அந்த மெயின் கேட் வழியாக போனோம்னா நம்மளை உள்ளே விட மாட்டாங்க. நம்ம வேறு ஏதாவது ஒரு வழியில் தான் உள்ளே போயாகணும். போயிட்டு யாருமே இல்லாத சமயத்தில் புத்தரை பார்த்து நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அவருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ லேசாக இருள் சூழ ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் அங்கே மக்களோட கூட்டமும் குறையுது. சரி, இதுதான் நம்மளுக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அந்த ஆசிரமத்தோட பின்னாடி அந்த மதில் சுவர்லாம் இருக்குல்ல, அந்த மதில் சுவர் வழியாக ஏறி எகிரி குதிக்கிறாரு. மெயின் கேட் வழியாக வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த மதில் சுவர் மேலே ஏறி குதித்து இந்த பக்கம் உள்ளே வராரு. அவர் உள்ளே வர சமயத்தில் பார்த்திங்கன்னா புத்தர் அந்த இடத்துல இல்லை. புத்தர் வந்து யாசகம் பெறுறதுக்காக அந்த கிராமத்துக்கு போயிருக்காரு. இது தெரியாமல் இந்த மனிதர் வந்து அந்த சுவரை ஏறி எகிரி குதித்து உள்ளே வந்துட்டார். இப்போ என்னென்னா இவர் வர்றதை அந்த அங்கே இருக்கிற சீடர்கள் எல்லாமே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவரை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. யார், நீ எதுக்கு இங்கே மேலேருந்து குதிச்சு வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருது, இவர் திருடு தான் வந்திருக்கான் போல அப்படின்ட்டு. ஆனால் அந்த திருடன் சொல்கிறான், இங்கே பாருங்கப்பா, நான் வந்து திருந்திட்டேன், இதுக்கு மேலே யார் வீட்லையும் திருடுறதில்ல அப்படி முடிவு பண்ணியிருக்கேன். நான் வந்து புத்தரை பார்த்து அவர்கிட்ட சந்நியாசம் வாங்கணும், நான் ஒரு துறவியாக மாறணும், இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல மனிதராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் அங்கே வந்திருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இவருடைய பேச்சில் அங்கே யாருக்குமே நம்பிக்கை இல்லை. சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சீடர்கள்லே ஒரு சீடர் இருக்கார். அவர் எப்படின்னா எந்த ஒரு மனிதரோட இறந்த காலத்தையுமே கணித்து, இறந்த காலத்தில் அவர் எப்படி இருந்தார், போன ஜென்மத்தில் எப்படி இருந்தார் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே அவர் சொல்லிடுவார். இந்த திருடனை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சீடர்கிட்ட, இங்கே பாருப்பா, இந்த மனிதர் வந்து முன்னாடி திருடிக்கிட்டு இருந்தார், ஆனால் இப்போது அவர் திருடுறத விட்டுட்டு நல்ல மனிதராக வாழணும், ஒரு துறவியாக மாறணும்னு ஆசைப்பட்றாராம். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் அவர் எந்த ஒரு நல்லதும் பண்ணலை, எல்லாருக்குமே தீமை மட்டும் தான் பண்ணியிருக்காரு. இப்போ நீ ஒன்று பண்ணு, இவர் போன ஜென்மத்தில் இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிறவியில் ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா, அந்த நல்லது காரணமாக தான் இப்போ வந்து துறவியாக மாற ஆசைப்பட்றாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த சீடருமே இவரை பார்த்து எல்லாம் கணித்து சொல்கிறாரு. அவர் கணித்தது என்னென்னா, கடந்த 1000 பிறவிகளில் பார்த்தாலுமே இந்த மனிதர் வந்து கெட்டவராக தான் இருந்திருக்காரு. அந்த 1000 பிறவிகளிலுமே இவர் தீமைகள் மட்டும்தான் செஞ்சுருக்காரு, எந்த நன்மைகளுமே பண்ணலை. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா,
இங்கே பாருங்கப்பா, இந்த மனிதர் வந்து கடந்த 1000 பிறவிகளாகவே திருடனாக தான் இருந்திருக்காரு, தீமை பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அதனால் இவர் துறவியாக மாறுறதுக்கு எந்த ஒரு அருகதியுமே இவருக்கு கிடையாது. இவரை வந்து புத்தரை மீட் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இவரை கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ உடனே எல்லா சீடர்களுமே அவர் இழுத்துட்டு வந்து நுழைவாயிலுக்கு வெளியில் விடுறாங்க. ஆனால் இந்த மனிதருக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம். ஏன்னா நான் வந்து திருட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அதை விட்டுட்டேன், ஆனால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே, நான் நல்லவனாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தி அடைஞ்சிடுறாரு. அவர் அவருடைய உயிரை எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அந்த கல் நுழைவாயில் இருக்குல்ல, அந்த கல்லில் போயிட்டு அவர் மண்டையை இடிச்சுக்கிட்டு இருக்காரு. மண்டையை இடித்து அதிலே தன்னுடைய உயிரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இடிச்சுக்கிட்டே இருக்காரு. சரியாக அந்த சமயம் புத்தர் அங்கே வராரு. புத்தர் பார்த்துட்டு, என்னப்பா ஏன் என்னாச்சு, ஏன் போய் இடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே அந்த மண்டையிலேருந்து ரத்தமாக ஒழுகுது. அவர் புத்தரோட காலில் விழுந்து கதறாரு. ஐயா, நான் உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தேன். நான் வந்து என்னுடைய போன பிறவைகள்லாம் திருடனாக இருந்தேனா, இந்த பிறவிலும் திருடனாக தான் இருக்கேன், பல தீமைகள் செஞ்சுருக்கேன், ஆனால் நான் இதுக்கப்புறம் நல்லவனாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் உங்கள் சீடர்கள் யாருமே உங்கள்கிட்ட வர விட மாட்டேங்கிறாங்க. இப்படி நான் வந்து இந்த முதன்மை நுழைவாயில் வழியாக வந்தேன்னா நான் மாட்டிக்குவேன், யாரும் என்னை வந்து உள்ளே விட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து மதில் சுவர் ஏறி உள்ளே வந்தேன். அதையுமே என்னை வந்து பிடிச்சி கொண்டு போய் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது, எனக்கு இங்கே வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போ புத்தர் வந்து இவரை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு எல்லோரும் மட்டும் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, இந்த மனிதர் வந்து முன்னாடி எவ்வளோ தீமை செஞ்சுருந்தாலையும் பரவாயில்ல, நீங்கள் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கீங்கன்னா இவரோட இறந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னு மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. போன 1000 பிறவிகள்லையுமே இவர் எப்படி இருந்தார்னு மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் இவரோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கவே கிடையாது. இப்போ அவர் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவர் எதிர்காலம் நல்லாயிருக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்நியாசம் வழங்கி அந்த ஆசிரமத்திலே ஒரு சீடராக சேர்த்துக்கிறாரு. அதிலிருந்து அந்த மனிதர் ரொம்ப நேர்மையாக, யாருக்கிட்டையும் போய் சொல்லாமல், யாரையும் மிரட்டாமல், திருடாமல் ரொம்ப நேர்மையான ஒரு மனிதராக வாழ்ந்துக்கிட்டு வராரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பல பேரை பார்த்துருப்போம். அவங்க செஞ்ச அந்த தவறுகள் மட்டும் நமக்குள்ளே வந்து வந்து போய்கிட்டே இருக்கும். எப்போல்லாம் அவங்கள பார்த்தாலுமே அந்த இறந்த காலம் அப்படிங்கிறத நம்ம யாராலையும் மாற்ற முடியாதுங்க. இறந்த காலத்தில் அவங்க எவ்வளோ தவறு செஞ்சுருக்கு, எவ்வளோ தப்புகள் செஞ்சுருக்கலாம், ஆனால் அதை மட்டுமே நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து இந்த நிகழ்காலத்தில் நம்ம அவமரியாதை பண்ணுறதோ இல்லை அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ அவங்க மேலும் மேலும் தவறுகள் செய்கிறதுக்கு அவங்கள தூண்டிவிடும். அவங்க திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னா ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து தான் பாருங்கள். அப்படி நம்ம அவங்களுக்கு திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக பல மனிதர்கள் திருந்தி நல்ல மனிதர்களாக அந்த சமுதாயத்தில் வாழ்வாங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தாலுமே அவரோட இறந்த காலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவரை கணிச்சிடாதீங்க. அவர் நிகழ்காலத்தில் நல்ல மனிதராக கூட இருக்கலாம், அவர் உள்ள பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதை நீங்கள் அங்கீகரிச்சிங்கன்னா அவருடைய எதிர்காலம் நல்லபடியாக சிறப்பாக அமையும். நம்ம சமுதாயமே நல்ல மனிதர்களால் நிரம்பி வழியும். நம்ம சமுதாயமே நல்ல மனிதர்களாக வாழக்கூடிய ஒரு நல்ல சமுதாயமாக மாறும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.